அடங்க மறுப்பாது இந்த காலம் அடிமைய கடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மறுப்பாது இந்த காலம் சேரிகள் இமிர்ந்தது திருமா காலம் சீரும் சிறுத்த காலம் அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கொள்கையை கடைபிடித்தாலும் அவர்களின் நோக்கம் பதவியில் அமர்வதுதான். இதுவரை அரசியல் களத்தில் ஏற்கனவே கட்சி தொடங்கியவர்கள் முதல் இனி கட்சி தொடங்க இருப்பவர்கள் முதல் அவர்களுடைய கனவு முதல்வர் நாற்காலிதான். ஆனால் என்னால் முதல்வர் ஆக முடியாது என்று வெளிப்படையாக கூறி அரசியல் நடத்தும் ஒரே தலைவர் யார் என்றால் அவர்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தலித் சிறுத்தைகள் என்னும் தலித் இயக்கத்தின் தமிழக பிரிவை உருவாக்கிய மலைச்சாமி என்பவர் கொலை செய்யப்பட்ட போது மதுரையில் தடயவியல் துறையில் பணிபுரிந்து வந்தார் தொல் திருமாவளவன். அப்பொழுது மலைச்சாமிக்கு நினைவேந்தல் கூட்டம் ஒன்றை நடத்தினார் தொல் திருமாவளவன். அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்த அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றார் திருமா. தலித் சிறுத்தைகள் அமைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் மாற்றம் செய்த திருமா நீலம் மற்றும் சிவப்பு வண்ண பட்டைகளும் விண்மீனும் கொண்ட கொடியை அந்த இயக்கத்திற்கு வடிவமைத்து 1990 ஏப்ரல் 14 நாள் அக்கொடியை மதுரையில் ஏற்றினார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்த போது 1999 ஆகஸ்ட் 17 தனது அரசு பணியை துறந்தார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இவர் 2009 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியிலிருந்து விடுதலை கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இந்திய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இதே சிதம்பரம் தொகுதியில் திமுக காங்கிரஸ் இடையே உள்ள கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அதிமுக உறுப்பினர் சந்திரகாசியிடம் தோல்வியடைந்தார். பின்பு 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இணைந்து சிதம்பரம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். இத்தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் 5,229 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளரை விட 3,219 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவருடைய அரசியல் கொள்கைகளை பட்டியலிட்டு பார்த்தோமேயானால் தலித் மற்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக போராட்டம் நடத்துதல், தனித்தமிழ் வளர்ச்சிக்கு உதவுதல், சாதிய அடக்குமுறைக்கு எதிராக கருத்திடுதல், தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தனித்தமிழ் ஈழத்திற்கும் ஆதரவளித்தல், இந்துத்துவ கொள்கைகளை எதிர்த்தல் போன்றவைகள் இவருடைய முக்கிய கொள்கைகளாகும். இந்த கொள்கைகள் அனைத்தையும் வலியுறுத்தும் வகையில் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நூல்களையும் கட்டுரைகளையும் அவர் எழுதியுள்ளார். அவற்றில் சில அத்துமீறு, தமிழர்கள் இந்துக்களா, ஈழம் என்றால் புலிகள், புலிகள் என்றால் ஈழம், இந்துத்துவத்தினை வேறறுப்போம், அமைப்பாய் திரள்வோம், இவற்றில் சில ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தலித் கட்சி என்கிற அடையாளத்திலிருந்து கட்சியை மீட்டு எல்லா சமூகங்களுக்கும் தலைவராக தன்னை நிறுவி தேர்தல் அரசியலிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி இருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். தலித் வேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற திருமாவளவன் பேச்சிலிருந்து இன்றளவும் சர்ச்சைகள் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றளவும் அதனை முற்றிலும் தவிர்த்தவராக இருக்கிறார். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்திய போது தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பது என்கிற முழக்கத்தை முன்வைத்தார் தொல் திருமாவளவன் அவர்கள். பனை வளர்த்தலை ஒரு கலாச்சார பதிவாக முன்னிறுத்துகிறார். தலித் மக்களின் உரிமைக்காக மதுரை மாவட்டத்தில் ஒலிக்கத் தொடங்கிய திருமாவளவனின் குரல் இன்று தமிழகத்திற்கு மிகவும் பழக்கமான
திராவிட கருத்தியலின் மீது இருந்து கொண்டு சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம் ஆகியவற்றிற்காக ஒலிக்கிறது. தமிழ் சமூகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உயர்ந்திருக்கிறார் என்பதே நிதர்சனம். Please subscribe your my TV and click bell button.